மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் சாலையோர வியாபாரிகளுக்கான சிறப்பு கடன் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே விஷ்ணு இ ஆப்ப அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா எனப்படும் பிரதமரின் தெருவோர வியாபாரிகளுக்கான தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள தெருவோர வியாபாரிகளுக்கு சிறப்பு நுண்கடன் வசதி அளிப்பதற்கான திட்டம் ஜூலை 1 தொடங்கப்பட்டது. இத்திட்டம் கொரோனா ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டதாகும். இத்திட்டத்தின் கீழ் வியாபாரிகள் ரூபாய் 10,000 வரை கடன் பெற முடியும். இதில் வாங்கும் கடன் ஓராண்டு காலத்தில் மாத தவணையில் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். உரிய காலத்தில் இக்கடன் தொகை திரும்ப செலுத்தினால் 7% என்ற அடிப்படையில் வட்டி மானியம் அளிக்கப்படும். குறிப்பிட்ட பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் செய்பவர்களுக்கு ரூபாய் 50 முதல் 100 வரையிலான மாதாந்திர கேஷ்பேக் சலுகைகளும் வழங்கப்படுகிறது. முறையாக கடன் திரும்ப செலுத்துவதால் அடுத்த கட்ட கடன் வாங்கும் கடன் தொகை அதிகரித்து பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள் என்பது கூடுதல் அம்சமாகும். அடையாள அட்டை மற்றும் வியாபாரி சான்றிதழ் இல்லாத வியாபாரிகளையும் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெறுவதற்காக பரிந்துரை கடித முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வியாபாரிகள் நகர்ப்புற ஊராட்சி அமைப்பிடம் பரிந்துரை கடிதம் வழங்கலாம். அக்கடிதம் கிடைத்தவுடன் பிரதமரின் ஸ்வநிதி கீழ் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரையில் 1028 நபர்கள் அடையாள அட்டை பெற்ற சாலையோர வியாபாரிகள் ஆவார்கள். இத்திட்டத்தில் தற்போது 1073 விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்து 553 நபர்களுக்கு கடன் அட்டை வழங்கப்பட்டு மீதமுள்ள விண்ணப்பங்கள் வங்கியில் பரிசீலனையில் உள்ளது. 28 நபர்களுக்கு தலா ரூபாய் 10,000 கடன் வழங்கப்பட்டுள்ளது. 2 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கு பயன்பெறும் வகையில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தொடர்ந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து சாலையோர வியாபாரிகள் பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன், மகளிர் திட்டம் திட்ட இயக்குநர் மைக்கேல் ஆண்டனி பெர்னாண்டோ, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல மேலாளர் பசுபதி, நெல்லை மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சரவணன், நெல்லை மண்டல அலுவலக முதன்மை மேலாளர் விஸ்வநாதன், நெல்லை மண்டல மார்க்கெட்டிங் மேலாளர் ராஜபிரசாத், பேங்க் ஆப் பரோடா சீனியர் பிரான்ச் மேனேஜர் புக்யா வீரண்ணா நாயக், கிரெடிட் ஆபீசர் ஜெபஸ்டின், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மகாகிருஷ்ணன், பாளையங்கோட்டை உதவி ஆணையர் பிரேமானந்த், மேலப்பாளையம் உதவி ஆணையர் சுகி பிரேமலா, தச்சநல்லூர் உதவி ஆணையர் ஐயப்பன் மற்றும் அலுவலர்கள் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களோட இது பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷன் 25 ரூபாய்க்கு அதிகமாக நீங்க பண்ணினீங்கன்னா, ஒரு மாதத்துல 50 டிரான்சாக்ஷன் வர நீங்க பண்ணீங்கன்னா 50 ரூபாய் உங்களோட கணக்குல வரவாயிடும். 100 டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 75 ரூபாய் வரவாகும். 200 டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 ரூபாய் இது அரசாங்கத்தின் மூலமாக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வருது. இது டிஜிட்டல் பேங்கிங்க ப்ரொமோட் பண்ணுங்கிறக்காட்டி அரசாங்கத்தின் மூலமாக பண்றாங்க. அப்படிங்கப்போ நீங்க இதெல்லாம் செலுத்தும் போது உங்களுக்கு எல்லாமே 7% கவர்மெண்ட் ரேஞ்சு இந்த சப்போன்ஷன் சகோதர வியாபாரிகளுக்காக சிறப்பு கடன் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாலையோர வியாபாரிகள் அனைவரும் இந்த திட்டத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே மாநகராட்சி ஆணையர் அவர்களும் ரீபேக் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து கொரோனா ஊரடங்கால் பாதிப்பு ஏற்பட்ட வாழ்வாதாரத்தை பாதிப்பு ஏற்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு கடன் உதவி. ஆனால் இதுக்கும் மேலே இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி உண்டு. அதை ரீபேக் மேனேஜர் கொஞ்சம் லைட்டாக தான் டச் பண்ணேன். சிபில் ஸ்கோர்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, நீங்கள் எடுத்த கடன் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரீபே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் கடன் கிடைக்கிறதுக்கு ஒரு சிபில் ஸ்கோர் சொல்லி பேங்க் ஒவ்வொரு வங்கியும் பார்ப்பாங்க. அந்த சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால்தான் உங்களுக்கு அடுத்த வாட்டி கடன் கிடைக்கிறது ஈஸியாகும். அதுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குன்றதே நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பேங்கிங் இப்போ வந்து எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட எல்லோரும் சிட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கையும் ஸ்மார்ட் எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க? அந்த அம்மா மட்டும் கை எப்படி
சரி, எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க. நீங்க டிஜிட்டல் முறையில் பேமெண்ட் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் மாதிரி 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் அந்த மாதிரி கேஷ்பேக் சலுகைகளும் இந்த திட்டத்தில் திட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சாலையோர வியாபாரிகள் தான் டேஸ்டியஸ்ட் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு கிடைக்கணும்னா எங்கே போவாங்க? பெரிய ஹோட்டல் போவாங்க, சாலையோர கிராமம் நான் பெரிய ஹோட்டல் போக மாட்டாங்க. எல்லாரும் காலேஜ் டைமில் இருந்தாலும் சரி, நம்மளாம் ஹாஸ்டல்லாம் படித்தா வந்துருக்கீங்க, எங்கே போவோம்? சைடில் இருக்கிற ஆம்லெட்டு, இட்லி தோசை, இதுதான் டேஸ்டியான நல்ல ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மேம்பட்டால் தான் எல்லாரும் சாப்பிட முடியும் நல்லா. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஈட்டரி மட்டும் சாலையோர வியாபாரி இருக்கும். இந்த அரசாங்கம் இது ஒரு நல்ல திட்டம், இந்த திட்டத்தை பயன்படுத்தி இன்னும் இது ஒரு கண்டினியூஸாக, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு செட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறீங்க, இன்னும் இருக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து சாலையோர வியாபாரிகள்ட்டையும் சொல்லி அனைவரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து, அதுக்காக மாநகராட்சி ஆணையத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எங்கேயும் வரைய வேண்டாம், இங்கேயே வந்தால் இங்கேயே பதிவு செய்து இங்கேயே கம்ப்யூட்டரில் ஏற்றி உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கும். அதே மாதிரி அனைத்து வங்கி பேங்க் ஆஃபீஸர்ஸும் என்னுடைய வேண்டுகோள், கிரெடிட் ரிஸ்க் கேரண்டி இஸ் அஷ்யூர்ட் ஃபார் தி ஸ்கீம், அதனால் இதில் நீங்கள் எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. லிபரலி டவுன் அந்தந்த டவுன் பஞ்சாயத்தோ இல்லை மாநகராட்சியோ ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே கூடி டிலே இல்லாமல் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்கறத ஏற்பாடு செய்யணும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாநகராட்சியும் மற்றும் பியோ மணி திட்டம் அவர்களும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கும். நன்றி, வணக்கம், நன்றி. உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.